எல்லோருக்கும் வணக்கம். வீட்டம்மா நம்மள ஒரு முடிவு எடுக்க சொல்லுவாங்க, அந்த முடிவு தப்பா போச்சுன்னா காலம்பூரா அதை சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு 7 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய தருணத்துல வந்து இருக்கு. பர்ஃபெக்டா டபுள் டாப் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன ஹை இருந்ததோ அதே ஹைல வந்து யோசிச்சுட்டு நிக்கிறான். அப்போ இந்த இடத்துல கையில் இருக்கிறத கொஞ்சம் வித்து விட்டுட்டு ஒருவேளை இதுக்கு முன்னாடி இறங்கின மாதிரியே 1000 பாயிண்ட் கீழே இறங்குமா அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா, இல்லை எப்படி இந்த ஷேர் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி ஏறிட்டே போகும் அதனால் ஒருவேளை இதை உடச்சிக்கிட்டு மேலே போயிடுவானா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பணத்தை போடுறதா, இது மாதிரி பல முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணமாக இருக்குது. ஆனால் இதில் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக போயிருமோ அப்படின்ற எண்ணத்தில் நான் வந்து என்னுடைய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் எதையுமே தொடர மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு 20% மேலே இருக்கக்கூடிய சில ஷேர்களை விற்றுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு லோ ரேட்டில் இருக்கக்கூடிய ஷேர்களை எடுக்கலான் இருக்கேன். அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும்தான் நான் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயாராருங்க, மார்க்கெட் மிக வேகமாக ஒன்றா கீழே 600 பாயிண்ட் ரெக்கவரி ஆகி கீழே இறங்கி 24,400 வந்தாரு ஆச்சரியப்படுறதுக்குல்ல, அல்லது இதை உடச்சிக்கிட்டு கண்ணா பின்னான்னு மிக வேகமாக மேலே ஏறி 26,200 வந்தாலும் ஆச்சரியப்படல. இதில் முதல் எது வருது அப்படின்றது யாராவது உங்கள் மனசில் இருந்தால் தெரியப்படுத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பொதுவாக சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால பெருசாக குட் நியூஸ் இல்லாதனால மேபி கீழே வந்தால் 600 பாயிண்ட் கீழே வருமா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். யோசிக்கிறது மட்டும் இல்லை, ஒருவேளை கீழே இறங்குச்சுன்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பணத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி நான் வாங்கி வச்சிருக்கிற ஷேர்ஸ் மேலே போனாலும் சந்தோஷம், அல்லது மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கும் ஒரு வாய்ப்பு, எது நடந்தாலும் எனக்கு சரிதான். நண்பர்களே, டாடா குரூப்பில் இன்றைக்கி சந்தோஷம் பிச்சுக்கிட்டு ஆடுது. என்ன காரணம்னா இந்த டாடா எல்க்ஸி அப்படின்ற ஷேர் இன்றைக்கும் 16% இதை ஏறியிருக்கான். ஆக மொத்தம் கடந்த 5 நாட்களில் பார்க்கும்பொழுது 30% ஏறியிருக்கான். அதே மாதிரி இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி ஒரே நாளில் 20% ஏறியிருக்கான். இதெல்லாம் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான். டாடா சன் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்ததுக்கப்புறம் டாடா குரூப்பில் அதுலேயும் முக்கியமாக இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற ஸ்டாக் மேல் நோக்கி ஏறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம்னா அது ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த டிடிஎம்எல் எப்போவுமே மளிகை ஜாமான் வாங்கும்போது கொஞ்சோண்டு கொசுராக கருவாப்தலாக கொடுப்பாங்க, அது மாதிரி இந்த டிடிஎம்எல்லையும் பிடிச்சி ஒரு 8% மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க. டாடா டெக் அப்படின்ற ஷேருமே இதுக்கு முன்னாடி டாடா எல்க்ஸி எப்படி ரொம்ப காலம் நீட்டி படுத்திருந்தானோ அதே மாதிரி இவனு நீட்டி படுத்துக்கிட்டே தான் இருந்தான். இன்றைக்கி அந்த ஷேரையுமே பிடிச்சி 5% மேல் நோக்கி ஏறித்து விட்டாங்க. ஸோ கடந்த 6 மாதத்தில் வந்து இது 976 ரூபா லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 10% மேலே ஏறி 1098 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நண்பர்களே, எவ்வளோ பெரிய கும்பா ஷேராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சமயத்தில் நல்ல நியூஸ் வந்து அவனில் ஏற்றி விடுறானு. இப்படி தான் யூபிஎல்னு ஒரு ஷேர் இருந்தது, அது ஒரு கும்பா குட்டியாகி கீழேயே தான் இருந்தது. அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு நியூஸ் வந்து அவனை மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க. யூஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அவனும் கும்பா குட்டியாகி கீழே தான் படுத்து கிடந்தான், பலகாலம் படுத்து கிடந்தான், அதுக்கப்புறம் அவனையும் மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க. அந்த வகையில் இந்த ஜீல் அப்படின்ற ஷேரை இன்றைக்கி 11% மேலே ஏற்றி சந்தோஷப்படுத்தி விட்டுருக்காங்க. என்ன காரணம்னா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷமெல்லாம் இந்த ஷேர் ரொம்பவுமே ஃபோக்கஸில் இருந்தது. என்ன காரணம்னா இந்த ஜீலும் சோனியும் மெர்ஜ் ஆயிரும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் அது ஆகலை. அப்புறம் ரெண்டு தரப்புலேயும் வந்து ஒரு மாதிரி வாக்குவாதமாக போயிட்டு இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பேருமே ஒரு டீசென்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீ என் மேலே எதுவும் கிளைம் இருந்தால் கேன்சல் பண்ணி விட்டுரு, நானும் உன் மேலே ஏதாவது கிளைம் இருந்தால் கேன்சல் பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த டீல் முடிஞ்சதுனால யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது எதுவும் இல்லை, சுமூகமாக அந்த டீல்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. இந்த நியூஸ் வந்தோடனே 11% ஜீல் ஏறிடுச்சு. ஒரு நண்பரோட கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த ஜீல் ஷேரில் நான் தொடர்ந்து வாங்கி வாங்கி ஏவரேஜ் பண்ணிட்டு இருந்தேங்க, இப்போ ஓரளவுக்கு லாஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு. இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்றத நான் உச்சானியில் வாங்கிட்டேன், 550 ரூபாய்க்கு வாங்கினேன், அதுக்கப்புறம் இப்போ ஏவரேஜ் பண்ணி 500 ரூபாயில் நான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். மந்த்லி மந்த்லி எஸ்ஐபி முறையில் நான் ஏவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 வருஷம் வெயிட் பண்ணால் எப்படி இருந்தாலும் நான் மேல் நோக்கி வந்துடுவேன். நான் ரெடி, நீங்கள் ரெடியான்னு கேட்குறாரு. நாங்கள் இந்த ஷேர் வாங்கவே இல்லை, அதனால் நாங்கள் இதில் ரெடியாக இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி ஒரு நண்பர் ஜீலில் நான் ஏவரேஜ் பண்ணி வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி உங்களுக்கும் ஏவரேஜ் பண்ணி வெளியே வரக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, இன்றைக்கி கண்கொள்ளாத காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்சி அப்படின்ற ஷேர் 10% ஏறியிருக்கான். இதெல்லாம் 100 ரூபாய்க்கும் குறைவாக ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு, 60 ரூபாய் 70 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு, இப்போ 207 ரூபாயில் வந்து டிவிடெண்டும் மிகவும் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்க பங்கு. இது ஒரு அருமையான லாட்ரி. இன்றைக்கி 10% ஏறினதில் ரொம்பவுமே சந்தோஷம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் உங்கள் பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருப்பான், திடீர்னு பார்த்தா டக்குன்னு ஒரு நாள் ஏறிடும்,
இந்த குட்லக் இண்டியா அப்படின்ற ஷேர் வந்து தொடர்ந்து இவன் சப்போர்ட் லெவல்லையே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சப்போர்ட்லேருந்து நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் சரிவு அடைஞ்சவன் ஜூன் மாதத்துலேருந்து நீட்டி படுத்துக்கிட்டே இருக்கான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மூணு மாதமாக படுத்துக்கிட்டே இன்றைக்கி ஒரே நாளில் 10% மேல் நோக்கி ஏறியிருக்கான். ஆக மொத்தம் இந்த லோன்லேருந்து கணக்கு பார்த்தோம்னா 25% மேல் நோக்கி ஏறியிருக்கு. மூணு மாதத்தில் 25% பத்தாதா அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஏறி லாபத்தை கொடுத்துட்டான். இந்த சமயத்தில் இந்த மிண்டா கார்ப் அப்படின்ற ஷேர் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது. சமீபத்தில் தான் அவன் வேகமாக மேல் நோக்கி ஏறி இன்னமும் போய் 1000 ரூபாய் தொடர மாதிரி போய்கிட்டு இருந்தான். இன்றைக்கி அப்படியே யூ டர்ன் போட்டு 6% இறங்கியிருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணாலும் நம்மளை மிரட்டுற மாதிரியே இருக்குது. ஜண்டா, நீ எங்களை என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரியே இருக்குது. சில்லறையை அள்ளிவிடு, செதறிவிடு அப்படின்ற மாதிரி இப்போ வந்திருக்கிற ஐபிஓக்களில் இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓ அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. August 29 வரைக்கும் டேட் இருக்குது. இவனுடைய ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 450 ரூபா. இந்த சமயத்தில் இந்த ஷேர் வந்து 450 ரூபாய்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் எங்கே வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஆல்மோஸ்ட் 840 ரூபாயில் வந்து லிஸ்ட் ஆகலாம். இன்றைக்கி காலையில் தான் 70% பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி 86% இன்றைக்கி க்ளோசிங் பேசிஸ்லேயே அது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா காமிக்கிறான். ஸோ ஆக மொத்தம் இது ஒரு பிளாக் பஸ்டர் ஐபிஓவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த சமயத்தில் இந்த ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓலாம் நிறைய பேர் கிடச்சிருக்கிறதா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர். அது ஒரு 20% மேலே லிஸ்டிங் கெயின் ஆச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, நிறைய பைபேக்குனுடைய க்ளோசிங் டேட் இன்றைக்கி, நாளைக்கு, அதுக்கடுத்த நாள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிடிகே ப்ரெஸ்டீஜ் இருக்குது, தனுக்கு அக்ரிகிடெக் இருக்குது, செரா, ஏஏ, சிம்ஃபோனி, இது எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட் டேட் நெருங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த தனுக்கு அக்ரிடெக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா August 28 க்ளோஸ் ஆகுது. செரா சானிட்டரி வேர்னா அதுவும் நாளைக்கு August 28 க்ளோஸ் ஆகுது. கையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை மறக்காமல் அப்ளை பண்ண தான் பார்க்கணும். அதே மாதிரி ஏஏ என்ஜினியரிங் அப்படின்றது August 30 க்ளோஸ் ஆகிற மாதிரி காட்டுறான். சிம்ஃபோனி வந்து September 2 க்ளோஸ் ஆகுது. இந்த டிடிகே ப்ரெஸ்டீஜுங்கிறது August 27 இன்னையோட இதனுடைய லாஸ்ட் டேட், இந்த ஆஃபர், பைபேக்னுடைய ஆஃபர். ஸோ பைபேக்கில் யாரெல்லாம் ஆஃபர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தயவுசெய்து மறக்காமல் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த பைபேக் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னாவே, ஒவ்வொரு ஷேர் வாங்கி பைபேக் அப்ளை பண்ணி அது சக்ஸஸ் ஆகுதுனாவே அதுக்குள்ளே ஒரு 5000 ரூபா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் மளிகை ஜாமானத்தை ஓட்டிடலாம் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது இந்த 5 ஷேரும். இதில் பணம் போட்டு வச்சுருக்காங்க மேஸ்ஃபின் அப்படின்ற ஷேரில். அந்த முதலீட்டாளர்களை தொந்தரவுபடுத்துகிற மாதிரியே இந்த மேஸ்ஃபின் அப்படின்ற ஷேர் நீண்ட காலமாக படுத்துக்கிட்டே இருக்கான். இந்த குட்லக் இண்டியா திடீர்னு ஒரே நாள் எப்படி 10% ஏறினானோ அதே மாதிரி இவன் என்றைக்காவது ஏறிட்டா ரொம்ப சந்தோஷம். இவனும் நீண்ட காலமாக படுத்துக்கிட்டு தான் இருக்கான். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு 330 ரூபா வந்தான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் ரொம்ப ஆச்சரியகரமான இடத்துல தான் இருக்குது. இவனுடைய பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி மேல் நோக்கி வந்தால் அடுத்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே ஒரு 400 ரூபா வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் அதில் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கத்தோலிக் சிரியன் பேங்க் ஒரு அனலிஸ்டினோட, லோக்கஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் அப்படின்ற இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்களோட ஒரு 1-on-1 மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இதன் மூலிமா ஏதாவது ஒரு ட்ரிகர் கிடச்சி இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் மேல் நோக்கி ஏறினா சந்தோஷம்தான். நம்மளுக்கு தேவையெல்லாம் ஏதாவது ஒரு செய்தி வரணும், அவ்வளோதான். பார்த்தீங்களா, நேற்று டாடா சன்ஸில் நியூஸ் வந்துச்சு. இன்றைக்கி டாடா குரூப், டாடா எல்சி, டாடா டெக், டிடிஎம்எல், அது மாதிரி ஏகப்பட்ட டாடா இன்வெஸ்ட்டு எல்லாத்தையும் பிடிச்சி ஏற்றி விட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தேவை ஒரு நியூஸ், அந்த நியூஸு சாதகமாக மேல் நோக்கி ட்ரிகர் பண்ணி விட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இந்த சமயத்தில் இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற ஷேர் வந்து தன்னுடைய சப்போர்ட் நிலையில் நின்று ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த ஷேரில் என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, ஆன்யுவல் ஜென்ரல் மீட்டிங் 20 செப்டம்பர் நடக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அதே மாதிரி ட்ரூ கேப் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அவனு வந்து லோ ரேட்டில் இருக்கான். இந்த ஷேர் வந்து 100 ரூபாய்க்கும் குறைவான ஷேர், இன்றைக்கி மட்டுமே 4% இறங்கியிருக்கான். ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஃபாரினர்ஸில் வந்து 10% இந்த கம்பெனியில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏவியேட்டர் எமர்ஜிங் மார்க்கெட் ஃபண்டுன்னு ஒரு 4%, நோவா குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு 2.67%, எஃப்ஐஸ் அதிகமாக ஹோல்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த ட்ரூ கேப் ஃபினான்ஸ். அதனுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி லாபகரமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனாலும் இந்த ஷேர் வந்து தரமட்டத்தில் அடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 80 ரூபாயெல்லாம் இந்த வருஷத்தில் போயிருக்கான், இப்போ 50 ரூபாயில் இருக்கான். இதில் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎம் வந்து 26 செப்டம்பர் அப்படின்றது இருக்குது. இந்த நியூஸை வச்சுக்கிட்டு ட்ரிகரை எடுத்து ஏதாவது மேல் நோக்கி வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். யாருக்கு? நம்மளுக்கு இல்லை, அந்த ஃபாரினர்ஸ்க்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம மட்டும் தப்பு பண்ணுறதில்ல, பெரிய ஆளுகளும் கூட அப்பப்போ தப்பு பண்ணிடுறாங்க.
அதிரடியாக டிஐசிகளுக்கே கும்பப்பாட்டு பாடி விட்டது யார் அப்படின்னு பார்த்தா இந்த ராஜரத்தன் குளோபல் வயர் தான். அதெல்லாம் கிட்டத்தட்ட 8% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஐசி இந்த ஷேரில். இருந்தாலும் இந்த ஷேர் சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% இறங்கியிருக்கு. 1300-1400 ரூபா பக்கம் இருந்த ஷேர் இப்போ 600 ரூபாயில் சரிவடைஞ்சு கிடக்கு. இப்போ டிஐசிகளுக்கு கும்பப்பாட்டு பாடி விட்ட ஷேர் தான். இவன் இன்னும் லாபகரமாக இருக்கானா அது ஒரு நம்பிக்கை கொடுக்குதா அப்படின்னா இப்போ வரைக்கும் அதுவும் ஒரு லாபகரமாக தான் இயங்கி கொண்டிருக்கான். அதனால் இந்த டிஐசி இப்போதைக்கு கொஞ்சம் தப்பிச்ச அப்படின்ற நிலமையில தான் இருப்பாங்க. இந்த சமயத்தில் அதான் இப்போ வரை ஏன் பொசுக்குன்னு பிடிச்சி இறக்கி விட்டாங்கன்னு தெரில. சமீபத்தில் ஹை அடேங்கப்பா 900 ரூபீஸ் வரைக்கும்லாம் போயிருக்கேன். அங்கேருந்து பார்த்தா இப்போ ஆல்மோஸ்ட் 27% இறங்கியிருக்கான். 27% இறங்கி கொஞ்சம் சப்போர்ட் லெவலில் 200 மூவிங் ஏவரேஜ் சப்போர்ட் கிட்டே வர்றான். இதுக்கு முன்னாடி எப்பாவது இந்த 200 மூவிங் ஏவரேஜை கீழே உடச்சி போயிருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா 2023 உடைக்கிற மாதிரி வந்தான், உடைக்கல, அங்கே டச் பண்ணி மேல் நோக்கி ஏறிட்டான். அதே 2023 ஜூலை மாதத்தில் அதே மாதிரி உடைக்க பார்த்தான், உடைக்காமல் டச் பண்ணிட்டு மேலே ஏறிட்டான். 2023 ஸ்டார்டிங்கில் அந்த ஜனவரி மாதத்தில் ஹிண்டன்பர்க் ஒருத்தர் பிரச்சனை போட்டாங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் அவன் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு உடச்சி கீழே வந்தான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக இது வரைக்குமே உடைக்கல. ஸோ இப்போவும் உடைக்காமல் இதை தொட்டுட்டு மேல் நோக்கி 1000 ரூபா போகிறானா இல்லை உடச்சிட்டு கீழே 300 ரூபாயின்னு வர்றானா அப்படின்றது இந்த அதானி பவரில் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏக்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கம்பெனி இவன் போட்டி போட்டு ஏறுவானா, ஏன்னா இவனும் ஒரு 28% இறங்கி அவன் முக்கியமான சப்போர்ட் லைனில் இருக்கான். ஸோ இவன் போட்டி போட்டு மார்க்கெட்டோட போட்டி போட்டு மேலே 1600 ரூபா வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். ஸ்டார் சிமெண்ட் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அவன் எந்த பக்கம் வெடிச்சு செதற போகிறான்னு தெரில. இதுக்கு முன்னாடி அழகாக இந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜில் 200 ரூபாயில் சப்போர்ட் எடுத்து 10% ஏறிட்டான். பட் இருந்தாலும் இப்போ இந்த ஷேர் வந்து முக்கியமான நிலமையிலிருந்து 260 ரூபா போக போகிறானா இல்லை மறுபடி 180 ரூபா வர்றானா அப்படின்றது ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஸோ ரொம்பவுமே முக்கியமான இடத்துல இருக்குது. 3M இந்தியா அப்படின்றது மிகப்பெரிய ஷேருங்க. அது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகுமா இல்லை கும்பா பாடுமா அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த ஷேர் எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்றது வர்றானோ அப்போல்லாம் இருந்து பெருசாக ஏறுறான். 30,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா போயிருக்கான் பாருங்க இந்த வருஷத்தில் மட்டும். இப்போ கூட மறுபடியும் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கான், 36,000 ரூபா. ஸோ இந்த 36,000 ரூபாயிலிருந்து 40 ரூபா போக போகுதா அல்லது மறுபடி 30 ரூபா வருதா அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதானி என்டர்பிரைசஸ்லாம் ஒரு காலத்தில் அசத்தலான வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான், நிற்காமல் மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருந்தான். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவலில் வந்து அங்கே படுத்துக்கிறான். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்களா அவன் பண்ண வேலையை அவன் என்னமோ ஏறிட்டே தான் போயிருந்திருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் எல்லாம் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட். ஸோ இப்போ கூட சமீபத்தில் மறுபடியும் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டில் தான் இருக்கான். இங்கிருந்து பழையபடி 3600 இங்கிருந்து 20% ஏற போகிறானா அல்லது இப்படியே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீட்டிகிட்டே இருக்க போகிறானா அப்படின்றத பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்றது சப்போர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்குது. நண்பர்களே, இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் வந்து நல்லா சப்போர்ட்டுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டான். இவனுடைய சமீபத்தினுடைய சப்போர்ட்டுக்கு 2000 ரூபாயிலிருந்து 2600 ரூபா அருமையாக சப்போர்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டான். பட் இருந்தாலும் மழை விட்டும் தூவானம் விடாத குறையாக மறுபடியும் இந்த சப்போர்ட்லேருந்து சம்பாரித்து கொடுத்தியே, அப்போ இந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கீங்கள, அப்போ அதுக்கு இன்னொரு 600 ரூபா சம்பாரித்து கொடு அப்படின்ற மாதிரி தான் இந்த உலகம் எதிர்பார்க்குது. அது நடத்தி காட்டுமா என்ன அப்படின்றது தெரில. ஆக்சிஸ் பேங்க் ஷேரும் ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஆள் தான், அவனும் சப்போர்ட்லாம் வந்து உளுந்தா ஏறக்கூடிய ஆள் தான். இதுக்கு முன்னாடி 1400 ரூபாயெல்லாம் போன ஷேர் தான், இப்போ சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவன் மேல் நோக்கி வந்துச்சுன்னா நம்ம நிஃப்டிக்கும் நல்லது, நிஃப்டிக்கும் ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஆக்சிஸ் பேங்க் மறுபடியும் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு 150 ரூபா ஏறானா அப்படின்றது பொறுத்திருந்தால் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேங்க் ஆஃப் பரோடா பிஎம்எல் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான ஷேர்கள் தான், சமீபத்தில் இன்ப அதிர்ச்சிகள் கொடுத்தது தான். பட் இருந்தாலும் இப்போ ரெண்டுமே சப்போர்ட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஷேர்களும் சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி என்னன்னா இதுக்குள்ளேயும் ஒரு 10-20% ஒளிஞ்சிருக்கு பேங்க் ஆஃப் பரோடா ஆகட்டும், அதே மாதிரி இந்த பிஎம்எல். இதெல்லாம் நல்ல ஷேர் தான், ஆனால் பொசுக்குன்னு 5000 ரூபாயிலிருந்து 3875 ரூபாய்க்கு இறக்கி விட்டாங்க. இவனையும் அதே மாதிரி பழையபடி 5000 கொண்டு போனால் இந்த ரெண்டு நல்ல ஷேர்களுக்குள்ளேயுமே ஒரு 20% இருக்கு. பட் ஏறுமா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா அப்படின்றது தெரில, தற்சமயத்துக்கு சப்போர்ட்டில் இருக்கு. ஷேர் மார்க்கெட் என்றைக்கு நிலையற்றது அதே மாதிரி அது ஏறித்தான் இறங்கும் அல்லது இறங்கி ஏறும் ஒரு கடையில் இருக்க மாட்டோம் அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த ரெண்டு ஷேர் தான். இந்த பாரத் டைனமிக்ஸ், அவனு இதுக்கு முன்னாடி மொமெண்டம் எடுத்து 500 ரூபாயிலிருந்து நிற்காம 2000 வரைக்கும்லாம் போயிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ 1300 வந்துட்டான். கொச்சின் சிப்யார்டுமே அவனும் மொமெண்டம் 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து எடுத்து
3000 வரைக்கும் போயிட்டு இப்போ 2000 ரூபாயில் இருக்கான். ஆக மொத்தம் இந்த ரெண்டு ஷேருமே சரிவடைஞ்சு கிடக்கு. ஒரு வசந்தமான வாழ்க்கைக்கு பின்னாடி இரக்கம் என்பது இருக்குது அப்படின்றது இந்த ரெண்டு ஷேர் சொல்கிறான். எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு ஷேருமே இன்னும் சப்போர்ட் லெவலுக்கே வந்து சேர்றதுக்கு இன்னொரு 5-10% மேலே இறங்க வேண்டியதாக இருக்குது. அது சப்போர்ட்டில் வரும்பொழுது அந்த நியூஸ் அப்போ நம்ம எடுத்துகிட்டு வருவோம். நண்பர்களே, பொதுவாக ஷேர்ஸ் வந்து சப்போர்ட்லேருந்து தான் மேல் நோக்கி ஏறக்கு வாய்ப்புகள் அதிகம். மேலேருந்து கீழே உழுகிறான், சப்போர்ட் எடுக்கிறான், மேல் நோக்கி போகிறான். அல்லது பை லக் நம்மளுக்கு 6000 ஷேரில் ஏதாவது ஒரு 60 ஷேர் அல்லது ஒரு 100 ஷேர் இப்படி சப்போர்ட்டே எடுக்காமல் அவன் பாட்டுக்கு மேல் நோக்கி போகிறவன்னு இருக்கான். இந்த இஐஹெச் அப்படின்ற ஒரு ஷேர், இந்த இஐஹெச் ஹோட்டல் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் அவன் இதுக்கு முன்னாடி 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து கீழே இறங்கி 387 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்கான். இவன் இப்போதைக்கு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஏறானா இல்லையா அப்படின்றது எதிர்காலத்தில் தான் தெரிய வரும். அதே மாதிரி ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஃபின் பைப் அப்படின்ற ஷேர், அவனுமே நல்ல மூமெண்ட் கொடுத்து கொண்டு இருந்த கம்பெனி தான், 360 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். அவனு வந்து இன்னுமே மொமெண்டம் பிரேக் அவுட் ஆகலை. அவனு வந்து இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருக்கான். இந்த பங்குமே 290 ரூபாயிலிருந்து மறுபடியும் 360 ரூபா போகுதா இல்லையா அப்படின்றது இன்னொரு 6 மாதம் கழித்து தான் தெரிய வரும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.